வரப்போகிறது மழைக்காலம், எந்த மாதிரி நம்ம காரை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் டயர், உங்கள் டயரை வந்து எப்பவுமே எக்ஸலண்ட்டான கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா மழை பெய்யும்போது தலைகள் வந்து ரொம்பவே வழவழப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிட் ஆகக்கூடாது, ஸ்லிப்பரியான சர்ஃபேஸில் ரொம்பவே ப்ராப்பராக ஓடணும் அப்படின்றதுனால நீங்கள் டயரை டேக் கேர் பண்ணிக்கணும். அடுத்தது வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ், உங்களுடைய வைப்பர்ஸை வந்து ரொம்பவே ப்ராப்பரான ஃபங்க்ஷனிங் இதில் வச்சுக்கணும் நீங்கள் ஸ்பீடாக போகும்போது. ஏன்னா கண்ணாடியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே கிளாரிட்டி கிளியராக தெரிஞ்சால் தான் உங்களால் மழை டைமில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியும். முழுதாக உங்களுடைய வாஷரில் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ஸ். எஸ், நீங்கள் எப்பவுமே வந்து உங்களுடைய பிரேக் பேட்சை க்ளீன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, பிரேக் ஃப்ளூயட் லெவலை வந்து அடிக்கடிக்கு செக் பண்ணணும், அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரோட பாடியில் மழை தண்ணியை தேங்க வைக்காதீங்க, அடிக்கடிக்கு தொடச்சி க்ளீன் பண்ணிடுவீங்க. அப்படி நீங்கள் தேங்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக பெயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வேக்ஸ் பாலிஷ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது இன்னமும் சேஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர். எப்பவுமே வந்து நீங்கள் உங்களுடைய இன்டீரியர் கார்பரேட் ஃப்ளோரிங்கை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், மேட்ஸை வந்து புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். டர்ட்டி வாட்டர் வந்து உங்களுடைய இன்டீரியரில் படக்கூடாது, வாட்டரே படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டேக் கேர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மான்சூனில் உங்களுடைய வண்டி ரொம்பவே க்ளீனாக நீட்டாக ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும்.